அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான தாழ்மையான வணக்கங்கள். நான் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னுடைய செய்திகள் எல்லாம் என்ன விஷயத்தை சார்ந்தது என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். அதாவது என்னுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பவர்களானால் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்னு சொல்லுவாங்க, பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்டுக்கு நான் இந்த பேர் தான் கொடுத்திருக்கிறேன், ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ். ஏன்னா ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ்ங்கிறது ஃபார்முலா. எப்படி நம்ம 5+5 இஸ் ஈக்குவல் டு 10ங்கிறோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில ஆரோக்கியம், பொருளாதார மேம்பாடு இது ரெண்டையும் கூட்டுனா வர்றதுதான் சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். அதனால நான் எல்லா வீடியோ பதிவுகளிலேயும் உங்களுக்கு இரண்டு காரியங்களை குறித்து சொல்கிறேன். முதல்ல வந்து ஆரோக்கியத்தை பத்தி தான் எப்பவும் சொல்றேன். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது மிஞ்சின செல்வம் உலகத்துல கிடையாது. இரண்டாவதாக நம்முடைய பொருளாதார மேம்பாடு, பொருளாதார விடுதலை, எப்படி நாம் பொருளை சம்பாதிக்கலாம், எப்படி செல்வந்தராகலாம், என்ன முறையில சரியான முறையில சேமிப்பு செய்யலாம், இதை குறித்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னவென்றால், ஆரோக்கிய சம்பந்தமான முதல் விஷயம் என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு நல்ல ஆலோசனை. கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் சாப்பிடணும், அந்த குழந்தைகள் குழந்தை பெறும் வரை அவர்கள் எப்படி தங்கள் உடல் நலனை பேணி பாதுகாக்க வேண்டும், தங்கள் உடல் நலனை மாத்திரம் அல்ல, அவங்க இப்ப 2 வயது உயிரா இருக்கிறாங்க, வயிற்றுல ஒரு உயிரை சுமந்துகிட்டு இருக்காங்க, தங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பேணி பாதுகாக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை அவர்கள் பேணி பாதுகாக்கிறார்கள் என்பதே அர்த்தம். இது சுயநலம் இல்ல, உங்க குழந்தையின் மேல் உள்ள நலத்தினால் தான் நீங்க அப்படி நடக்கணும்னு நான் சொன்னேன், தொடர்ந்து பாருங்கள். இரண்டாவதாக பொருளாதார விடுதலை குறித்து, நீங்கள் பெறப்போகிற குழந்தைக்கு எப்படி ஒரு செல்வமான ஒரு பொருளாதார விடுதலையோடு கூடிய ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அந்த குழந்தை வளர வளர கிடைக்கணும். அதுக்கு உண்டான ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்ன, பொருளாதார மேலாண்மைன்னு சொல்லுவாங்க, அதை குறித்தும் சொல்ல போகிறேன். அமைதியா பொறுமையா கேளுங்க, போர் அடிக்கும் விட்டுறாதீங்க, தொடர்ந்து கேளுங்க. மற்றபடி இப்ப நான் உங்கள்கிட்ட வழக்கமா ஒரு தாழ்மையா ஒரு வேண்டுகோள் விடுப்பேன். என்ன வேண்டுகோள்னா, நீங்க என்னுடைய வீடியோ பதிவுக்கு இந்த என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதை லைக் பண்ணுங்க, அந்த பெல்ல ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா நான் பதிவேற்றின உடனே ஒவ்வொரு வீடியோக்களை குறித்த தகவல்களும் உங்களுக்கு முன்னக்கூடிய வந்துடும். அதையும் செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த வீடியோ பதிவை குறித்த விஷயத்தை நீங்க ஆன்லைன் மூலமா, சோசியல் மீடியா மூலமா, பேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது, நீங்க எது எதுல நல்லா இன்வால்மெண்டோட இருக்கீங்களோ அது மூலமாக இந்த வீடியோவை குறித்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. இலவசமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இலவசமாக மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள். எல்லோரும் இதனால் பிரயோஜனப்பட்டுக் கொள்ளட்டும். இப்ப செய்திக்குள்ள போயிருவோம். கர்ப்பிணி பெண்கள் அதாவது என்னதான் சாப்பிடணும், குறிப்பாக முதல் 3 மாதத்துல, அது ரொம்ப முக்கியமான பீரியட், இந்த முதல் 3 மாதத்துல நீங்க எவ்வளவு சரியான உணவை எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அந்த அளவில் தான் உங்க வயிற்றில் இருக்கிற அந்த சிசுவை, வளர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் குழந்தையை நீங்கள் பாதுகாக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான கடமை. இந்த கடமையை நீங்க செய்யறதுக்கு என்ன செய்யணும், முதல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டா என்ன ஆகுது தெரியுமா, இந்த 3 மாசத்துலதான் அபார்ஷனே வருது. அந்த அபார்ஷன் வராம இருக்கணும்னா நீங்க உங்களை ரொம்ப ஒரு வலிமையோட வைத்திருக்கணும். வலிமை என்று சொன்னால் இதுக்கு உடல் ஆற்றல் தேவை, மன
ஆற்றலும் தேவை. மனதில வலிமை வேண்டும். உடல் ஆற்றலுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்? சரியான நேரத்தில் முதல்ல கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடணும். ஏன்னா அங்க குழந்தைக்கு பசிக்கும். உங்கள் நீங்க சாப்பிடுற சாப்பாடு இந்த சத்து ரத்தத்துல கலந்து அந்த ரத்தம் தான் உங்க குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தையின் உடலுக்கு போய் சேருகிறது. அப்பதான் அந்த குழந்தைக்கும் பசி அடங்கும், திடகாத்திரமாக இருக்கும், புஷ்டியாக வளரும். அதனால செய்வீங்களா? இப்ப ஒவ்வொரு அதாவது நீங்க என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதுக்கு மணிக்கணக்காயிரும். வரிசையா சொல்லிட்டு இருக்கான், யாருக்கும் பொறுமை கிடையாது, நேரமும் கிடையாது. என்ன அடிக்க வந்துருவீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 4-5 முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக அதிசயமயம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதல்ல நீங்க வந்து சாப்பிட வேண்டியது கர்ப்பிணி பெண்கள் கீரை வகைகள். ஆங்கிலத்துல இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் கிரீன்ஸ் இல்லாத லஞ்சே கிடையாது. நம்ம நான்லாம் சின்ன பையனா இருந்த காலத்துல எங்க எனக்கு தெரிந்து அனைவர் வீட்டிலும் மதிய உணவிற்கு கட்டாயம் ஒரு கீரை இருக்கும். கீரையில 50 வகையான கீரைகளுக்கு மேலே இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 5 வகையான கீரையாவது சாப்பிடணும் இல்லையா? அந்த கீரையை ஏன் சாப்பிடணும்னா, அதுவும் கர்ப்பிணி பெண்கள் ஏன் சாப்பிட வேண்டும் என்றால், கீரையில வந்து விட்டமின் பி நிறைய இருக்கு, அதுல ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது. அதனால ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய உணவில முதலில் சேர்க்க வேண்டிய உணவு, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய உணவு வந்து கீரை தான். அந்த ஃபோலிக் ஆசிட் சொன்னேன் இல்லையா, அது இந்த கருவில் வளர்ந்து கொண்டிருக்கிற உங்க குழந்தையின் மூளை மற்றும் முதுகெலும்பு தொடர்பான நரம்பு குழாய் குறைபாடுகள் எதுவுமே வராமல், பிறப்பு குறைபாடுகள் எதுவுமே வராமல் பாதுகாக்கிறது, தடுக்கிறது. அதனால கீரைய ரொம்ப எனக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டலா, ஏன்னா கர்ப்ப காலத்துல எது எடுத்தாலும் சில உணவுகள் கொமட்டும். அதுக்கு அடுத்த ஆள சொல்ல போறேன், கொமட்டலா இருந்தா நீங்க அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லி கீரையை சேர்த்துக்கோங்க. எத்தனை கீரைகள் இருக்கு நான் சொல்றேன் இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? உங்க வீட்டுல முருங்கை மரம் இருந்தா முருங்கைக்கீரை, அதுல முருங்கை சூப்பு, அரைக்கீரை. எனக்கு ரொம்ப பிடித்த உணவு அரைக்கீரை. வரிசையா சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. அதனால கீரை நிறைய எடுத்துக்கோங்க. பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது எந்த வகையான பழங்கள்னா, சிட்ரஸ் வகை பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா இப்ப முதல்ல இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால சொன்னேன் உங்க குமட்டலை எப்படி சமாளிக்கலாம்னு. சிட்ரஸ் பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது இந்த வாந்தி குமட்டல் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சிட்ரஸ் பழங்கள் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதனால ஒவ்வொரு நாளுமே நீங்க சிட்ரஸ் பழத்தை நீங்க எடுத்துக்கிறது உங்கள் உடலுக்கு நல்லது. இதை சாராக பிழிந்து குடிக்க, அதாவது ஆரஞ்சு ஜூஸ் நீங்க சாப்பிடலாம். ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு பெருசா இருக்கும், அது சத்தானதுதான். எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அதுவும் சிட்ரஸ் ஃபேமிலி தான், சின்ன பழம் தான், ஆனா அதுல இருக்கிற சத்து ரொம்ப அதிகம். நீங்க நல்ல ஒரு எலுமிச்சை ஒரு டம்ளர் தண்ணி போதுங்க, பிழிந்து கொஞ்சம் உப்பு கலக்கி சாப்பிடணும். இந்த சுகரை எப்பவுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அதுவே நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல அடிகோலும். அதனால விட்டமின் சி நிறைய இருக்கிற இந்த சிட்ரஸ் பழங்களை நீங்கள் சாப்பிடுங்கள். அதனால உங்களுக்கு உடல்ல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீங்கள் கர்ப்பமா இருக்கிற காலத்துல உங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வயிற்று வலி எதுவுமே வராது. அதனால இந்த சிட்ரஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த அப்புறம் நட்ஸ், நிறைய நட்ஸ் சாப்பிடணும். கொட்டை வகைகள், அதாவது இந்த கேஷ்யூ நட், பாதாம், ஆல்மண்ட், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதுதான். இந்த மாதிரியான நட்ஸ் அந்த அதுல, ஏன்னா நட்ஸ்ல என்ன இருக்குது, புரதம் அதிகமாக இருக்கிறது, புரோட்டீன் சத்து நிறைந்தது. ஒவ்வொரு நாள் நம்ம உடம்புக்கு எவ்வளவு, அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு 60 கிராம் ஆகுது உடல்ல புரதம் தேவைப்படுகிறது. அதனால நீங்க இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் நிறைய ஃபைபர் இருக்குது, குட் ஃபேட், நல்ல கொழுப்பு இதுல இருக்குது, குட் கொலஸ்ட்ரால். அதனால இதுல முக்கியமான ஒரு பருப்பு நான் அதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், வால்நட் நிறைய சாப்பிடலாம். அந்த வால்நட்டை பற்றி நான் ஏற்கனவே முந்தின வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன், அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கொட்டை பருப்பு வகைகளிலேயே வால்நட் ரொம்ப சிறந்தது. சரி, எனக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடறதுக்கு வசதி கிடையாதுன்னு சொல்ற ஏழை பெண்கள், நீங்க நிலக்கடலை பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க, அதுவும் சத்தானதுதான். அப்புறம் கர்ப்பிணி பெண்கள்
வந்து நீ தயிர் சாப்பிடாத மோர் சாப்பிடாத சளி பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு கட்டுப்பாடுலாம் பண்ணுவாங்க விவரம் தெரியாதவர்கள். நீங்க தயிர் மோர் நிறைய சாப்பிடணும், அதனால உங்களுக்கு குளிர்ச்சி உண்டாகாது, ஜலதோஷம் பிடிக்காது, சளி பிடிக்காது. ஒவ்வாமை இருக்கிறவர்களுக்கு அது வேண்டாம், ஏற்கனவே எனக்கு தயிர்னால ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து விஷ பரீட்சை செய்ய வேண்டாம். தயிர்ல மோர்ல எல்லாம் என்ன இருக்குது தெரியுமா, கால்சியம் நிறைய இருக்குது. அப்ப நம்ம கிராமங்கள்ல இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு புதுசா போனோம்னா முதல்ல மோர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம கலாச்சாரம், நான் வடநாட்டுல நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன் வியாபார நிமித்தமாக, அங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு தட்டுல டம்ளர் நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுல வரவங்களை உட்காருங்கன்னு சொல்றதே நம்ம யோசிக்கிறோம், தண்ணி எல்லாம் குடிக்கிறீங்களான்னு கேட்க கூட கிடையாது, அங்க கேட்கல மாட்டாங்க. டம்ளர்ல ஒரு தட்டுல டம்ளர் நிறைய தண்ணி, ரெண்டு மூணு டம்ளர். அதுவும் நம்ம அங்க ரொம்ப நேரம் பேசிட்டோம் இங்க கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அங்க இருந்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி டம்ளர்ல வந்துகிட்டே இருக்கும், குடிங்க குடிங்கன்னு சொல்லி. அது ஒரு நல்ல கலாச்சாரம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க இந்த கர்ப்ப காலத்துல நிறைய மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க. சில பேருக்கு தயிர் ஒத்துக்காது ஆனா மோர் ஒத்துக்கிறோம், சில பேருக்கு மோர் ஒத்துக்கொள்ளாது தயிர் ஒத்துக்கொள்ளும். எனக்கு தயிரும் ஒத்துக்கொள்ளும் மோரும் ஒத்துக்கொள்ளும். எனக்கு இந்த வயசுலயும் நான் வந்து தயிர் மோரை விடுங்க, தயிர் இல்லாம நான் இரவு உணவு கூட சாப்பிட்டேன்னா தயிர் தேவைப்படுகிறது. மதிய உணவுக்கு தயிர் ஒரு கட்டாயமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால இந்த தயிர் நிறைய சாப்பிடும்போது கால்சியம் சத்து நிறைய கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, கால்சியம் சத்து எதற்காக, எலும்புகள் எலும்புகள் நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் குழந்தைக்கு. அப்ப சிலர் சொல்லுவாங்க ஆள் ஒல்லியா இருக்கிறாங்க குழந்தை, இல்லங்க அவன் நல்லா ஸ்ட்ராங், அவனுக்கு போன் வெயிட், அவனுக்கு இவ்வளவு வெயிட் இருக்கிறான், பார்க்க ஒல்லியா இருக்கிறான், இவ்வளவு வெயிட்டா இருக்கிறான், அவனுக்கு போன் வெயிட் வாங்க. உண்மையிலேயே இந்த என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷியா இருக்காங்க இல்லையா, சதைப்பற்றுடன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உள்ள ஸ்ட்ரென்த்தை விட பாக்குறதுக்கு ஸ்கின் அண்ட் போனா தெரிவாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த போன் வெயிட் நிறைய இருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க உங்க குழந்தைக்கு கருவி இருக்கும்போதே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு கப் தயிராது கட்டாயம் நீங்க சாப்பிட்டே ஆகணும். கர்ப்பிணி, அது அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன் கேளுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, அது உங்க வீட்டுல அவங்க அம்மா கிட்டயோ உறவினர்கிட்டயோ மாமியார்கிட்டயோ மதினியார்கிட்டயோ, அதாவது உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இரண்டு அல்லது மூன்று குழந்தைகள் பெற்று எடுத்தவர்கிட்ட கேட்டீங்கன்னா வாஸ்தவம்தான், நம்ம இந்த டைம்ல கர்ப்பமா இருக்கும்போது மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மலச்சிக்கலை நம்ம வந்து கண்டுக்காம விட்டுறக்கூடாது, மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அதை போக்குறதுக்கு அருமையான வழி இருக்கிறது, அதுக்கு தான் பீன்ஸ். காய்கறியில பீன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பீன்ஸ் உணவை வந்து நிறைய நீங்க பாதி சாப்பாடுனா பாதி பீன்ஸ் சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா பீன்ஸ்ல ஃபைபர் கான்டென்ட் நிறைய இருக்குது, நார்ச்சத்து நிறைவாக உள்ளது இந்த பீன்ஸ்ல, அதுல புரதமும் சேர்ந்து இருக்குது. இந்த நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நீங்க ஃபைபர் எவ்வளவு இது இந்த பீன்ஸ் எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பீன்ஸ் வயிற்றுல போய் உங்க குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும். அப்படி ஒழுங்குபடுத்துறதுனால மூல நோய் இருக்கிறவங்களுக்கு கூட அது சரியாயிரும், குறிப்பாக மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். அதனால பீன்ஸை சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது, வரிசையா அடிக்கிட்டு இருக்க முடியாது, நான் சொல்லி முடிக்க போறேன். கடைசியாக ஒரு உணவு, அது என்னன்னா நம்ம எல்லாரும் அறிந்ததுதான், முட்டை. முட்டை கட்டாயம் சேர்க்கணுங்க, முட்டை வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உணவு. வந்து இதுக்கு சைவமோ அசைவமோ என்ன எனக்கு தெரியும், நிறைய குடும்பங்கள் நூத்துக்கு நூறு சைவம், ஆனாலும் முட்டையுடைய அத்தியாவசியத்தை அறிந்து அவர்கள் குழந்தைகளுக்கு முட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்க வந்து முட்டையை சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. நான் சில உதாரணங்கள் சொல்லலாம், அது வேற ஏதாவது கலர் கொடுத்து சென்சிட்டிவா வேற மாதிரி மாறிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு சொல்ல கஷ்டமா இருக்குது. ஒன்னும் இல்ல, மீன் நீங்க நல்லா சாப்பிடலாம், மீன் ரொம்ப ரொம்ப நல்லது, கடல் மீன்னாலும் சரி ஆட்டு மீன்னாலும் சரி நல்லது. உதாரணமாக வங்காளம், வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா,
அங்க வந்து உள்ள பக்கா பிராமின்ஸ் அதாவது நல்ல பிராமண குடும்பத்துக்கு போய் நீங்க போனா கூட அவர்கள் மாமிச உணவு எதுவுமே சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் மீனை அவர்கள் மாமிச உணவு என்கிற பட்டியலில் அவர்கள் சேர்த்துக் கொள்வதில்லை. மீன் அவர்களுக்கு ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட். நம்ம ஆத்து பொண்ணு கல்யாணம் கட்டி வெஸ்ட் பெங்கால் போயிட்டா அவ ஆத்துல அவ மீன் சாப்பிடணும், மீன் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ட்ரெடிஷனல் ஃபுட், அது வேண்டாம்னு சொன்னாலே அது வந்து ஒரு பாவமாக கருதப்படும். சரி, அதுக்காக நான் இது பேசுறதுக்கு யோசிச்சேன். மீன் விடுங்க, முட்டை சாப்பிடுங்க, முட்டை ரொம்ப நல்லது. இதனாலும் குழந்தையுடைய எலும்புகள் நல்ல உறுதியாக இருக்கும், நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை மூணு முட்டை கூட சாப்பிடலாம். அது முடியலையா ஒரு முட்டையாவது சாப்பிடுங்க, அவ்வளவுதாங்க. நான் இன்னும் நிறைய சொல்ல விரும்பல, லிஸ்ட்ல நிறைய இருக்குது. இது போதுன்னு நினைக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 16 நிமிடங்கள் முடிந்தது. இப்ப அவங்க குழந்தைக்கு ஒரு பொருளாதார மேம்பாடை குறித்த ஒரு விஷயம், நீங்க குழந்தை பெற்றுட்டீங்க, அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலத்தை நீங்க கொடுக்கணும் இல்லையா. வயிற்றில் இருக்கும் போது உங்க குழந்தைய கண்மணி போல பாதுகாத்து பொத்தி 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 அதை வயிற்றுலையும் வளர்த்து வெளியையும் கொண்டு வந்து வளர்க்குறீங்க. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன வேணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து குழந்தை சுகப்பிரசவம் இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, அதுக்கு நீங்க பெயர் விட்டுட்டீங்க, வளருது, ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க, அதுக்கு ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அது படிக்கணும். அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ செலவு ஒண்ணுதான் அந்த காலத்துல. ஆண் குழந்தைக்கு வேற வடிவிலான செலவு, பெண் குழந்தைக்கு வேற மாதிரியான செலவு வரும். அதனால அதை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். மரத்தை வச்சு அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி இன்னும் அதாவது மூடத்தனமாக இருந்து விடக்கூடாது. நமக்கு மரத்தை வச்சவர் தான் நமக்கு இங்க மண்டையையும் கொடுத்திருக்காரு, அதுல அறிவையும் கொடுத்திருக்காரு, அதை உபயோகப்படுத்தணும். அப்ப நாளைக்கு அந்த கல்யாண வயசுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்க பையனோ பொண்ணோ ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அது நல்ல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாகவோ வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அதை குறித்து நீங்க அந்த குழந்தை பிளஸ் ஒன் படிக்கும் போதோ பிளஸ் டூ படிக்கும் போதோ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ அதை பத்தி சிந்திக்க கூடாது. அதை நீங்க எல்கேஜி சேர்க்கும் போதே உங்களுடைய பைனான்சியல் பிளான் அங்க வந்துடணும். பெண்கள் தான் அதுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க கணவர் வர்றாரு இல்லையா சம்பாதிச்சு கொண்டு வருவாரு. அந்த பணத்தை நீங்கள் அனாவசிய செலவு செய்ய விடாமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலில் சேமிக்க வேண்டும். அந்த சேமிப்பை கொண்டு போய் நீங்க வங்கியில போடாதீங்க. வங்கியில இப்ப வந்து 5% to 6% உள்ளதான் ஒரு வருடத்திற்கு வட்டி கொடுக்கிறார்கள். அப்ப நம்ம பணம் எவ்வளவு வளருது, ஒரு வருஷத்துக்கு குரோத் ரேட் என்னது, வெறும் 6%. விலைவாசி உயர்வு ஒரு வருஷத்துக்கு 12% உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம பணம் வந்து வளர்ச்சி அடையணும், பொருளாதாரம் பெருகணும், நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை பொருளாதார ரீதியாக உருவாக்கி கொடுக்கணும்னா நம்ம பணம் வந்து 24% வளர்ச்சி அடைய வேண்டும். அப்ப 24% வளர்ச்சியை கொடுக்கிறது என்ன தெரியுமா, ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் மார்க்கெட்ல அன்னைக்கு மகேந்திரா ஷேர் மார்க்கெட்ல ₹1,00,000 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷத்தை சொல்லுங்க, 20 வருஷத்துக்கு முன்னால ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய ஷேர் வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா, ₹300 கோடி. ரொம்ப பிரமிப்பா இருக்கும், கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ப முடியாததா இருக்கும். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கேம்பிளிங். அது எப்ப நம்ம கவுத்து விடும் தெரியாது. அப்ப அதை வந்து ரிஸ்க் எடுத்து செய்யறவங்க செய்யுங்க, வேணாம்னு சொல்ல. அதை விட பாதுகாப்பான ஒரு வழியை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். நீங்க தாய்மார்கள் சேமி முதல்ல சேமிக்கணும். சிறு துளி பெருவெள்ளம், சேமிப்பு தான், அதாவது சிக்கனமாக இருக்கிற வாழ்க்கையில சிக்கனம் தான் மிகப்பெரிய சேமிப்பு. அப்புறம் சேமிக்கணும். சேமித்த பணத்தை கொண்டு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, முதல்ல அந்த இருக்கிற காசு பணமா இருந்தா செலவாயிடும், ஓடி போய் என்னத்தையும் 1 கிராமோ 1/2 கிராமோ முதல்ல தங்கத்தை வாங்கணும். தங்கத்துல சேமித்தால் வருடத்துக்கு வளர்ச்சி விகிதம் 8% to 9% தான், அதுவும் நமக்கு நஷ்டம் தான். ஆனாலும் முதல்ல ஒரு 1 கிராம் 1/2 கிராம் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு நாம் அறிந்து தங்கத்தின் மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு சின்ன அளவுக்கு கொஞ்சம் சேர்ந்த உடனே அதை கொண்டு போய் நீங்க காயினா வாங்குங்க, நகையா வாங்காதீங்க, சேதாரம் இதெல்லாம் இருக்காது. அதை விற்று 3 வருடத்துக்கு 1 முறை ஒரு நிலம் வாங்குங்க. உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு ஊருக்கு வெளியில ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட யோசிக்காதீங்க. நாளைக்கு அதற்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிற அந்த நிலத்துக்கு பாதுகாப்பான நிலம்,
வாங்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத நிலத்தை வாங்குங்கள். இந்த நிலத்தை 3 வருடத்துக்கு நீங்க வாங்குற நிலத்தை 3வது வருடம் முடிந்த உடனே நல்ல விலைக்கு விற்றுவிடுங்க. அந்த பணத்தை வச்சு திரும்ப இன்னொரு நிலம் வாங்க. இப்படி நீங்க தொடர்ந்து 12 வருடங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு வந்து உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். 16 times அதுக்கு மேலேயே பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வங்கியில நீங்க பணத்தை போட்டீங்கன்னா 12 வருடங்கள் கழித்து 2 மடங்காக மட்டும்தான் பெருகும். நீங்க நிலத்துல பணத்தை போட்டீங்கன்னா 16 மடங்கும் பெருகும், அதுக்கு மேலையும் பெருகும். நான் அறிந்த ஒருத்தர் 30 வருஷத்துக்கு முன்னால 3000 ரூபாய் கொடுத்து ஒரு நிலத்தை வாங்கினாரு, 1 ஏக்கர் ஒரு பெரிய ஊர்ல. ஆனா ஊருக்கு வெளியில 10-12 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடம் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி கண்டு விட்டது. ஏனென்றால் அங்க புதிய பஸ் ஸ்டாண்ட் அங்க வந்துட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் என்ன ஸ்கூல் என்ன நம்ம வந்துட்டு வைங்களேன். அன்னைக்கு அவர் 3000 ரூபாய் 3500 ரூபாய் கொடுத்து வாங்கின 1 ஏக்கர் நிலம் அன்னைக்கு 1 ஏக்கர் வாங்க முடிந்தது. அந்த நிலமானது இன்றைக்கு வந்து 5 கோடி ரூபாய். நீங்க 100 சென்ட் 1 ஏக்கர்ங்கிறது, 1 சென்ட் வந்து 5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கிட்டாலே 5 கோடி ரூபாய் ஆச்சு. நான் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இப்படி நிலத்துல நீங்க போடுங்க. உங்களுக்கு வழி தெரியவில்லையா, நான் உங்களுக்கு வழி சொல்லித்தாரேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு நிறுவனத்துக்காக வேலை செய்கிறேன். அந்த நிறுவனம் ரியல் எஸ்டேட் சார்புடைய நிறைய தொழில் செய்கிறது. வெறும் ரியல் எஸ்டேட் மூட்டையா சொல்ல முடியாதுல. இவர்கள் எங்கள் நிறுவனம் துணை நகரங்களை உருவாக்குகிறார்கள், ஸ்மார்ட் சிட்டிஸ், 27 ஊர்கள்ல. இங்க நீங்க குறைந்த விலைக்கு வாங்கி போடலாம். நிலத்த ரொம்ப குறைந்த விலைக்கு அந்த நிலம் வாங்கி போடும் போதே உங்க சொத்து வாங்கும் போதே மாதம் மாதம் அதுல ஒரு உங்களுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கிறது. இதையெல்லாம் அந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்றதுக்கு நேரம் இல்ல. என்னை தொடர்பு கொண்டு கேளுங்கள். இதன் மூலமாக உங்கள் பொருளாதார நிலைமையை நீங்க ரொம்ப மேம்படுத்திக் கொள்ளலாம். 1.5 லட்சம் கஸ்டமருக்கு மேலே பெறுகிறாங்க நிறுவனத்துக்கு. இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை 9443872027 என்கிற மொபைல் போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. 9443872027. என்னுடைய ஜியோ நம்பர் வந்து 6382958461. ஓகே, நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கடைசி வரைக்கும் கேட்டீங்க பாத்தீங்களா. உங்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களை சந்திப்பேன் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் வினோராயன், தூத்துக்குடி.